வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது சீடு ஜெர்மினேஷன் டெஸ்ட் பற்றி தான். இது வந்து ஆல்ரெடி வந்து விவசாயிகளுக்கே தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் அதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு, அதாவது அதுக்குன்னு வந்து செப்பரேட் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் சீடு ஜெர்மினேஷன் டெஸ்ட் விவசாயிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, 100 விதை எடுத்து அது வந்து ஒரு நடவு பண்ணிட்டு அது ப்ரோட்ரெயில் அந்த மாதிரி வந்து பிளான்டிங் பண்ணுறாங்க. அதில் ஃபைனலாக வந்து ஒரு 80 செடியோ இல்லை வந்து ஒரு 90 செடியோ வரும்போது, 80 செடி வந்துச்சுன்னா அது 80% ஆகும், 90 செடி வந்தால் அது 90% ஆகும் இருக்கிறதா வந்து பார்த்துருப்போம். அதுதான் வந்து சிம்பிள் மெத்தடும் கூட. இருந்தாலும் அது வந்து ஒரு கன்வென்ஷனல் மெத்தடு தான், அதாவது ஒரு கவுண்டரில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம வந்து ஒரு அதில் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு 10 ரேண்டமாக செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 100 போடுறோம், அடுத்த இன்னொரு ப்ரோட்ரெயிலில் வந்து அதேமாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு 100 ஆகும், இன்னொரு பெட்டில் வந்து ஒரு 100 ஆகும், இன்னொன்று வந்து பேப்பர் கப்பில் ஒரு 100 ஆகும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நடவு பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ஒரே மாதிரியாகவும் நம்ம 100 தனித்தனியாக எடுத்து போடும்போது அதில் வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக தான் இருக்கும். சீடு ஜெர்மினேஷன் டெஸ்ட் இது வந்து கால்குலேட் பண்றது வந்து பர்சன்டேஜில் தான். இதனோட ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் ஜெர்மினேட்டட் சீட்ஸ், அதாவது எத்தனை செடி வந்திருக்குது அதுவும் டோட்டல் நம்பர், எத்தனை செடி போட்டிருக்கிறோம் எத்தனை செடி நடவு பண்ணியிருக்கிறோம் இன்ட்டு 100, அதாவது நம்ம பர்சன்டேஜில் வேணும் அப்படின்றதுனால 100. அதில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு 700 செடி முளைச்சிருக்குது அவுட் ஆஃப் 1000 செடியில் அப்படின்னா இன்ட்டு 100. இப்போ இந்த 70% செடி தான், 70% வந்து சீடு ஜெர்மினேஷன் பாசிட்டிவாக ஆயிருக்குது அப்படின்றது தான். இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு எளிமையான குளோபலாக அக்செப்ட் பண்ண ஒரு பிரின்சிபல், அதாவது சீடு ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃபார்முலா தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10 ரேண்டமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ரேண்டம்னு வைங்க. இரண்டாவதாகவும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி 780 செடி வந்திருக்குது 1000 செடியில் அப்படின்னா 100 கன்வெர்ட் பண்ணும்போது இதெல்லாம் 78%. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு அப் டு 10 வரைக்கும் நம்ம சீடு சாம்பிள் வந்து அந்த ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு ரேண்டமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபைனலாக கால்குலேட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்மளுக்கு வந்துக்கூடிய அந்த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜை ஃபைனலாக வந்து நம்ம இதை டோட்டலாக வந்து ஆட் பண்ணிட்டு, அதாவது 70% வந்திருக்கோம் ப்ளஸ் 78% வந்திருக்கோம் ப்ளஸ் 81% வந்திருக்கலாம் ப்ளஸ் 80%, இது மாதிரி வந்து நம்ம 10 ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10 போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து ஒரு 82.5% ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அந்த சீடு ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைச்சிரும். இது மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். நம்ம வேற ஒரு பதிவை பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.